உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49% இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இது அகில இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 413,241 மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகையாக 1,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 3,014 கோடி ரூபாயில் உயர்கல்வி நிறுவனங்கள் உயர் சிறப்பு மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு வருகின்றன. தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் முதல் மதிய உணவு வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. 175 சிறப்பு பள்ளிகளில் காலை வந்து மாலை வீடு திரும்பும் 5,725 பேருக்கு அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து உணவு வழங்கப்படும். அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. 30ஆம் தேதி வரை சிறப்பு பிரிவினருக்கும் ஜூன் 10ஆம் தேதி முதல் 15 வரை பொது பிரிவினருக்குமான கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதலாண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஜூலை 3ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 53,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் விலை 6,720 ரூபாய். வெள்ளி விலை 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 97 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. ஆந்திராவை ஒட்டியுள்ள சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயில் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் சுட்டெரிக்கும் என்றவர் குமரி மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்றார். கடந்த 2 தினங்களாக காணப்படும் காற்றின் வேகத்தால் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த காற்றாலை மின் உற்பத்தி 4,111 மெகாவாட்டை எட்டியுள்ளது. இந்த சீசனில் இது அதிகபட்ச மின் உற்பத்தி ஆகும். கோடை மழையின் காரணமாக காய்கறி விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டில் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் காந்தி காய்கறி அங்காடியில் காய்கறிகளின் விலை கிலோ 1க்கு 20 முதல் 40 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. காவல் கிணறு சந்தையில் வெண்டைக்காய் விலை 10 ரூபாயிலிருந்து 40 ரூபாயை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வள்ளியூர், ராதாபுரம், திசையன் விளை மற்றும் நாங்குநேரி பகுதிகளில் அதிகளவு சாகுபடி செய்யப்படும் வெண்டைக்காய் பனகுடி அருகே உள்ள காவல் கிணறு சந்தைக்கே கொண்டுவரப்படும். முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதி ராதிகா அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.